புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவினுடைய இரண்டாவது அலையினுடைய தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைய தினம் எடுத்த உமிழ்நீரில் சுமார் 8710 பேர்களுக்கு பரிசோதனை செய்ததில் புதுச்சேரி, காரைக்கால், நாகையானம் பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் 196 பேர்கள். புதுச்சேரியில் 2 பேர்களும் காரைக்காலில் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தம் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது 13 லட்சம். மக்கள் தொகையில் 12,99,000 பேர்கள், கிட்டத்தட்ட புதுச்சேரி மாநிலத்துடைய மொத்த மக்கள் தொகைக்கும் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் 385 பேர்கள். வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறவர்கள் 1900 பேர்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2.25 இருக்கிறது. இறப்பு விகிதமானது 1.49% இருக்கிறது. இரண்டாவது அலையுடைய தாக்கம் இந்தியா முழுவதும் குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நாம் மத்தனமாக இருக்கக்கூடாது. மூன்றாவது அலை டெல்டா பிளஸ் வைரஸ் என்ற ஒரு வைரஸானது இப்பொழுது பரவ ஆரம்பித்திருக்கிறது. அது முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்திலும், மத்திய பிரதேசத்திலும், கேரளாவிலும். இப்போது டெல்லியிலும் அந்த டெல்டா பிளஸ் வைரஸானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் இப்பொழுது டெல்டா பிளஸ் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வல்லுநர்களுடைய கருத்து இரண்டு விதமாக இருக்கிறது. இந்த டெல்டா பிளஸை பொறுத்தவரையில் சில மருத்துவ வல்லுநர்கள் இது இரண்டாவது அலையை விட வீரியம் மிகுந்ததாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். மற்ற சில மருத்துவர்கள் இந்த வைரஸுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் யாரும் அதை உறுதியாக அறுதியிட்டு கூறவில்லை. அப்படி இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது அலையினுடைய தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. அது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான். அதற்கு பிறகு படிப்படியாக இந்தியா முழுவதும் அந்த இரண்டாவது அலை தாக்கி பல லட்சக்கணக்கான மக்களை, நம் இந்திய நாட்டு மக்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த மூன்றாவது அலையினுடைய தாக்கத்தை பற்றி கணக்கெடுப்பு இல்லாத நிலையில், அதாவது விஞ்ஞான ரீதியாக எந்த விதமான கருத்தும் இல்லாத நிலையில், மாநில அரசுகளும் மத்திய அரசும் முனைப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த டெல்டா பிளஸ் என்ற வைரஸானது சிறு பிள்ளைகளை தாக்கும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இதுவரை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த இரண்டாவது அலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த டெல்டா பிளஸ் வைரஸானது குறைந்த வயது உள்ளவர்களுக்கு தாக்கும் என்று கூறிய காரணத்தால் குழந்தைகளை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மருத்துவமனைகளை அனைத்து வசதிகளும் உள்ளவர்களாக மாநில அரசு மாற்ற வேண்டும். குழந்தைகளுக்கு மருத்துவம் அளிக்கின்ற வகையில், இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் வந்தால் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கின்ற வகையில் மருத்துவமனைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான உபகரணங்களையும் தேவையான கட்டமைப்புகளையும் புதுச்சேரி மாநில அரசு உருவாக்க வேண்டும். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் சிகிச்சைக்காக தனி பிரிவையும், அதே போல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் அதற்கான தனி பிரிவையும் உருவாக்க வேண்டும். ஜிப்பரிலும் உருவாக்க வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் அதற்கான கட்டமைப்பு உருவாக்க வேண்டும். கடைசி நேரத்தில் நம்மிடம் ஆக்சிஜன் பெட் இல்லை, வெண்டிலேட்டர்கள் இல்லை என்று
குறை இருக்கக்கூடாது. ஆகவே மூன்றாவது அலையை, கொரோனாவினுடைய மூன்றாவது அலையை நாம் எதிர்கொள்ளுகின்ற வகையில் புதுச்சேரி மாநில அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தடுப்பூசி போடுவது மிக தீவிரமாக இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு தடுப்பூசி போடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பல மாநிலங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்கிறது. தமிழகத்தில் கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தங்களுக்கு தங்களுடைய மாநிலத்திற்கு நிறைய தடுப்பூசிகளை அனுப்ப வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை என்று நம்முடைய புதுச்சேரியில் உள்ள மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், வியாபார நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்கள், விவசாய தொழிலாளர்கள், மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து குறிப்பாக இந்த ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் நாம் முனைந்து செயல்பட்டால் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் குறுகிய காலத்தில், குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்குள் நாம் இந்த தடுப்பூசி போட்டு முடித்து விட்டோம் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியும். ஆனால் இதுவரை நம்முடைய மாநிலத்தில் தடுப்பூசி போடப்பட்டவருடைய எண்ணிக்கையானது 486,000 பேர்கள். 13 லட்சம் மக்கள் தொகையில் மீதியும் உள்ளவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு போட்டால்தான் மிக குறுகிய காலத்தில் நாம் அந்த தடுப்பூசி போடும் அந்த இலக்கை அடைய முடியும். அதற்கு ஆன நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதி தேவையான தடுப்பூசிகளை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில் இருந்த சமயத்தில், எங்களுடைய அமைச்சரவையில் நாங்கள் முடிவு செய்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பது என்று முடிவு செய்தோம். அந்த கோப்பு துணைநிலை ஆளுநராக அப்பொழுது இருந்த கிரண்பேடி அம்மையார் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அந்த கோப்புக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதப்படுத்தினார். இதுவரை நம்முடைய மாநிலத்தில் 1748 பேர்கள் கொரோனா தொற்றுநோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள், ஏழை தொழிலாளிகள், இவர்களெல்லாம் குடும்ப வருமானத்தை அந்தவுடைய வருமானத்தை நம்பி இருக்கின்றவர்களெல்லாம், அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்ப பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மாநில அரசானது இந்த அனைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, கொரோனா தொற்றுநோயில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு உடனடியாக முதலமைச்சர் கொரோனா நிதியிலிருந்து நிதியை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் அந்த 1 லட்சம் ரூபாய் அளவில் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் அந்த குடும்பங்கள் வாடுகின்ற நிலை ஏற்படும். வசதி உள்ளவர்கள் இதில் கொஞ்சம் பேர்கள் தான். ஆனால் ஏழை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கின்றவர்கள், அதில் 1000 பேர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் நிதியை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாநிலத்தில் கூட தாய் தகப்பனார் இவர்களை இழந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூட காணொலி காட்சி மூலமாக நான் பேட்டி அளிக்கும் பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள், அவர்கள் அனாதையாக தெருவில் நிற்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு மாநில அரசானது நிதியுதவி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதை பற்றி மாநில அரசு எந்தவித கவலைப்படவில்லை.
அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பிள்ளைகள் அதுபோல் அனாதையாக இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து உடனடியாக மாநில அரசானது அவர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கும் அவர்கள் தங்குவதற்கும் அவர்கள் உண்ண உணவிற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காலதாமதம் ஏற்பட்டு சுமார் 50 நாட்களுக்கு பிறகு நேற்றைய முன்தினம் 5 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. ஆளுநர் ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் வந்த பிறகு மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை நிர்வாகம் சந்தித்து போயிருக்கிறது. மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் முடங்கியிருக்கின்றன. வியாபாரம் பாதித்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநில மக்களுக்கு மாநில அரசால் அறிவித்த திட்டங்களை கூட நிறைவேற்ற முடியவில்லை. 3000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு என்று முதலமைச்சர் அறிவித்து அனைத்து குடும்பங்களுக்கும் அறிவித்து 1500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் 1500 ரூபாய் அவளுக்கு எப்பொழுது கொடுக்கப்படும் வேண்டும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சமயத்தில் அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர்களுக்கு துறையை ஒதுக்கினால்தான் அவர்கள் வேலை செய்ய முடியும். அதற்கான வேலையை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். போர்க்கால அடிப்படையில் அமைச்சர்கள் பணிபுரிந்தால்தான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் காலதாமதம் படுத்தி முடிவெடுக்க முடியாமல் திணறி கூட்டணி பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு கருத்து வேறுபாடுகள் இருந்து இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் புதுச்சேரி மாநில மக்கள். வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்துவிட்டார்கள், ஆனால் அவளுக்கு எந்த இலாக்கா என்று தெரியவில்லை. அதனால் நிர்வாகம் மறுபடியும் சந்தித்து நிற்கிறது. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் முடிவு கட்ட வேண்டும். இலாக்காக்களை ஒதுக்கி மிக வேகமாக அவர்கள் பணியில் இறங்கி மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான ஏதுவான சூழ்நிலையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் சுயஉதவி குழுக்கள் வங்கிகள் மூலமாக பணம் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல பல தனியார் வங்கிகளிலிருந்தும் நிதி நிறுவனங்களிலிருந்தும் பணம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த தனியார் நிதி நிறுவனங்கள் அதிகப்படியான வட்டியை போட்டு இந்த கொரோனா காலத்தில் கொரோனா தொற்று பாதித்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த மகளிர் சுயஉதவி குழுத்தைச் சேர்ந்தவர்களை வற்புறுத்தி பணத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். ஒரு புறம் அதிக வட்டி, மற்றொரு புறம் உடனடியாக பணத்தை கட்ட வேண்டும் என்பது. இந்த கொரோனா தொற்றினால் வேலைவாய்ப்பு இல்லை, வியாபாரம் நடைபெறவில்லை, சிறு தொழில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த காரணத்தால் மக்கள் வெளியே நடமாட முடியவில்லை. இந்த மகளிர் சுயஉதவி குழு சேர்ந்த தாய்மார்கள் எப்படி அந்த பணத்தை கட்ட முடியும்? ஆகவே மாநில அரசானது அந்த நிதி நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு அந்த நிதியை கொடுப்பதற்கு, அவர்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கு கால அவகாசத்தை நீட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியார் பள்ளிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது பிள்ளைகளிடம் தேவையில்லாமல் அவர்கள் பள்ளிக்கூடம் மூடியிருந்தாலும் கூட மாணவர்கள் கல்வி கட்டணத்தை கட்ட வேண்டும் என்றும், அவர்களுக்கு வாகன கட்டணம் கட்ட வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் புதிதாக சில கட்டணங்களை கட்ட வேண்டும் என்றும் வற்புறுத்துகிறார்கள். பெற்றோர்களுக்கு அது தலைவலியாக இருக்கிறது.
ஒருபுறம் பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கிறது, காணொலி காட்சி மூலமாக பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. ஆனால் பள்ளிக்கூடம் நடத்துவது போன்ற ஒரு பாவனையை உருவாக்கி தனியார் பள்ளிகள் மாணவ மாணவர்களிடம் முழு கட்டணத்தை வசூலிப்பதும் தனி கட்டணம் வசூலிப்பதும் பேருந்து கட்டணம் வசூலிப்பதுமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கிறது. மாண்பும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தனியார் பள்ளிகள் 25% கல்வி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த 25% போதாது. அந்த பள்ளிகள் தனியார் பள்ளிகள் முறையாக பள்ளிகளை திறக்காமல் காணொலி காட்சி மூலமாக பாடங்களை நடத்துவதன் காரணமாக 50% கட்டணத்தை இந்த தனியார் பள்ளிகள் வசூலிப்பதற்கும் அந்த மாணவ மாணவர்களிடமிருந்து தனி கட்டணம் வசூலிப்பதை தடுத்து நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால் மிகப்பெரிய சுமையை பெற்றோர்கள் நீக்கியதாக நீக்குவதற்கு ஆன சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். இப்பொழுது புதுச்சேரியில் திரு ரங்கசாமி அவருடைய ஆட்சி வந்த பிறகு வெடிகுண்டு கலாச்சாரம் பரவ ஆரம்பித்து விட்டது. கோர்க்காடு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெடிகுண்டு வெடித்தது. ஒரு புதரில் இருந்து வெடிகுண்டு வெடித்தது. அதில் ஒரு அம்மையார் காயமடைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 10 நாட்களுக்கு பிறகு இப்பொழுது வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் சட்டத்தை கட்டுக்குள் வைத்திருந்தோம். வெடிகுண்டு கலாச்சாரத்தை ஒழித்தோம், ரவுடிகள் ராஜ்யத்தை ஒழித்தோம், குண்டர்தன சட்டத்தை நடைமுறைப்படுத்தி மிகப்பெரிய குற்றவாளிகளையெல்லாம் சிறையில் அடைத்தோம். ஆனால் இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து 50 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் வெடிகுண்டு கலாச்சாரம் ஆரம்பித்து விட்டது. இது மிகப்பெரிய அளவில் புதுச்சேரி மாநில மக்களை பாதிக்கும். ரவுடிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருக்கிற மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பொருளாதார மந்த நிலை இருக்கிறது. அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வியாபாரிகள் அவதிப்படுகிறார்கள். வெளிமாநிலத்திலிருந்து மக்கள் வராத காரணத்தால் புதுச்சேரி மாநிலத்தில் பல கடைகளில் வியாபாரம் நடைபெறவில்லை. அந்த கடையை நடத்துவதற்கே சிரமப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகள் கூட இந்த கொரோனா தொற்று காலத்தில் 50% பேர் வேலை செய்கிறார்கள். வேலைவாய்ப்பு இல்லாத நிலை. அது மட்டுமல்லாமல் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களுக்கு சுற்றுலாத்துறை மூலமாக வேலை செய்தவர்களெல்லாம் இப்பொழுது சுற்றுலாத்துறை மூடப்பட்ட காரணத்தால், வெளி மாநிலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் வராத காரணத்தால் அந்த துறையும் முடங்கி இருக்கிறது. இந்த பொருளாதார மந்த நிலையை கருத்திலே கொண்டு மாநில அரசானது இந்த 3000 ரூபாய் கொடுத்தது மட்டும் போதாது, மக்களுக்கு குறிப்பாக கட்டுமான பணியாளர்களுக்கு, அமைப்புசார தொழிலாளர்களுக்கு, கிராமப்புற விவசாய தொழிலாளர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட சலுகையை மாநில அரசு வழங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் 2000 ரூபாய் நிவாரணம் ஒவ்வொரு குடும்பத்திற்கு கொடுத்தோம். அதே போல் கட்டுமான பணியாளர்களுக்கு 2000 ரூபாய் அதிகப்படியாக கொடுத்தோம். அமைப்புசார தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அதிகமாக கொடுத்தோம். விவசாய தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கினோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் வருமானத்தை தேடுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் கட்டுமான பணியில் வேலை செய்கிறவர்களுக்கும்
நிவாரணத்தை அதிகப்படியாக மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.